I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3,000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3,000 years back. சிற்பத்தை மட்டும் எடுத்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ரிஷப வாகனர் என்பது புராண கதையின்படி சிவன் ஒரு மூன்று கோட்டைகளை அழிக்க முற்பட்டு செல்கிற போது அவர் விநாயகன் என்கிற முழு எதையும் தொடங்குவதற்கு முன்னால் வழிபடக்கூடிய ஒரு கணபதியை வழிபாடு செய்யாமல் சென்று விட்டதனாலும் அதனால் அவருடைய அச்சு அவருடைய தேரின் அச்சு முறிந்து விட்டதாகவும் புராண கதை சொல்கிறது. அந்த நேரத்தில் ஒரு ரிஷபம் விஷ்ணு ஒரு ரிஷப ரூபத்தில் சென்று அந்த சமநிலை குறைந்த சிவனை அவர் தூக்கி நிறுத்தினார் என்பது புராண கதை. இந்த ரிஷப வாகனரை தமிழர்கள் சோழர் காலத்தில் ஒரு சிற்பமாக வடித்தெடுக்கிற போது சிவன் அந்த ரிஷபத்தின் மீது கையை ஊன்றி கொண்டு நிற்பது போன்ற ஒரு உன்னதமான ஒரு சிற்பத்தை படைத்திருக்கிறார்கள். அந்த சிற்பத்தில் ரொம்ப மிகவும் கவனிக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், அங்கே ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காலை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சிவபெருமான் தன்னுடைய அற்புதமான ஒரு தலை அலங்காரத்தோடு அற்புதமான ஒரு உடல் அழகோடு அவற்றில் அந்த சிவன் அந்த காளையின் மீது சாய்ந்து நிற்கிற ஒரு சிறந்த உடல் மொழியை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த உடல் மொழியின்படி சிவனுடைய அந்த அகன்று விரிந்த மார்பகம் தன்னுடைய மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி வைத்த அழகையும் அதற்கு கீழே அவருடைய கால்கள் மிகவும் லகுவான நிலையில் ஒன்று ஒரு குறுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு மிக அனாயாசமாக நிற்கிற ஒரு நிலையையும் கால்களின் மூலமாக காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த ரிஷபத்தின் மீது மிகவும் இயல்பாக சாய்ந்து நிற்கிற அந்த எழிலை நாம் சொல்லி மாளாது. இதை பற்றி பக்கம் பக்கமாக மேலை நாட்டு அறிஞர்களும் கீழே நாட்டு அறிஞர்களும் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இந்த அம்மை உமை என்கிற ஒரு உன்னதமான சிற்பத்தில் ஒரு பெண் உருவத்தில் ஒரு உடல் கூற்று ரீதியான உடல் மொழியை எந்த அளவுக்கு தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அந்த அனாட்டமி என்று சொல்லக்கூடியதை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சிற்ப சாஸ்திரம் என்ற ஒன்று இருந்து நம்முடைய கடவுள் சிலைகளை செய்கிற போது இந்து மதத்தில் சிற்ப சாஸ்திரம் ஒன்று இருந்து கொண்டு மிகவும் அதிகமான ஆட்சியை செலுத்தியிருக்கிறது, ஒரு இலக்கணத்தை வகுத்திருக்கிறது. அந்த சிற்ப சாஸ்திரம் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒவ்வொரு விஷ்ணு சிற்பம் என்று செய்வதாக இருந்தால் அதற்கான ஒரு அளவுகோல், ஒரு பூதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அளவுகோல், சிவபெருமானை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அளவுகோல் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் என்று சொல்கிறோம் இல்லவா ஆங்கிலத்தில். அந்த மெஷர்மெண்ட்டை தமிழர்கள் மானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பூதத்தை செய்வதற்கு தேவைப்படுகிற அளவுகோலை பூதமானம்,
சிவனை செய்வதற்கான விஷ்ணுவை செய்வதற்கான அளவுகோலை விஷ்ணுவானம் என்று ஒவ்வொன்றுக்கும் மானம் என்று சொல்லி ஒவ்வொரு அளவுகோல்களையும் செய்திருக்கிறார்கள். இப்போ பூதங்களை பூத கணங்கள் சிவபெருமானுடைய பூத கணங்களை செய்கிற போது அந்த உருவங்கள் ஒரு குழந்தையினுடைய உடல் அமைப்பு கொண்டது போல மிகவும் அதனுடைய புஷ்டியான ஒரு உடல் வாகு கொண்டவையாகவும் மிகவும் நகைச்சுவையாகவும் கேளிக்கை மிகுந்தும் காணப்படுவையாகவும் அந்த பூத கணங்களை சிருஷ்டித்திருக்கிறார்கள். அதற்கென தனியான அளவுகோள்களையும் தமிழர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த அளவுகோள்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்கிற போதுதான் இவற்றுக்கு இடையே உட்கடையாக இருக்கிற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரொம்ப குறிப்பாக நான் உணர்த்த விரும்புவது என்னவென்று சொன்னால், தமிழ் அழகியல் என்று சொன்னால் அதனுடைய சாரமாக இருப்பது எதையும் சூட்சிமமாக சொல்லிவிடுவது, எதையும் வெளிப்படையாக சொல்வது அல்ல. இந்த மரபு தமிழ் இலக்கியத்தில் ஏராளமாக பயிரப்படுகிறது. இதற்கு இறைச்சி பொருள் என்றும் உள்ளுரை ஓமம் என்றும் சொல்வார்கள். மிகவும் உட்கடையாக ஒரு ஹைக்கூ கவிதை எடுத்தால் எப்படி உட்கடையாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதே மாதிரியாக தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்களில் இறைச்சி பொருள் என்று உட்கடையாக பல்வேறு விஷயங்களில் சொல்கிற மரபை கொண்டிருந்திருக்கிறார்கள். அதே மரபு அவர்களுடைய சிற்ப மொழியிலும் பயிரப்பட்டு வந்திருக்கிறது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த ரிஷப வாகனம் என்கிற ஒரு சிற்பம். இதில் ரிஷபம் இருக்காது, காளை இருக்காது, காளை இல்லாமலேயே அந்த காளையின் மீது சாய்ந்து நிற்கிற அந்த சிவபெருமானுடைய உடல் அழகு மிகச்சிறந்ததாக படைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு சிற்பத்தையும் நாம் கண்டு கழிக்கிற போது ஒரு மாபெரும் கேள்வி எழுகிறது. அதுதான் இந்த சிற்பங்களை செய்த இந்த சிற்பிகளின் பெயர்கள் என்ன, அவர்கள் கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா யாருக்கும் தெரியாது. இவர்கள் அனைவருமே அனாமதேயங்கள். இதனால்தான் சொல்கிறோம், தமிழர்கள் இனிமேலாவது வரலாற்று உணர்வுடன் அனைத்தையும் பதிவு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை உலகத் தமிழர்கள் முன்னால் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம்.